கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வாயில் காயத்துடன் அவதிப்பட்டு வரும் பாகுபலி யானையை மயக்க மருந்து செலுத்தி பிடிக்க மருத்துவக் குழுவினர் நான்காவது நாளாக காத்திருக்கின்றனர். கடந்த 22ஆம் தேதி ஜக்கனாரி வீட்டில் வனத்துறையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பாகுபலி காட்டு யானை வாய்ப்பகுதியில் ஏற்பட்ட காயத்தால் அவதிப்பட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து யானைக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்த வனத்துறை அதிகாரிகள் அதனை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதற்காக 6 பிரிவுகளாக பிரிந்து யானையை தேடி வருகின்றனர். மேலும் அரசு வன கால்நடை மருத்துவர் சுகுமாரன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வசீம், விஜய் என்ற 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. ஆனால் பாகுபலி யானை வனத்துறையினரிடம் சிக்காமல் 4வது நாளாக போக்கு காட்டி வருகிறது.